வரும்போது இந்த வவுச்சர் கொடுத்தீங்கன்னா 25 pounds ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 pounds டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் முதலில் சூரன்போர் தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய கிராமங்களில் சூரன்போர் மிகவும் முக்கியமான ஒரு திருவிழாவாக அனுஷ்டிக்கப்படுகிறது. நாம் எல்லோரும் கண்டு களித்திருக்கிறோம். கிராமங்களிலே நடைபெறுகின்ற சூரன்போருக்கும் இங்கே புலம்பெயர் நாடுகளில் நடைபெறுகின்ற சூரன்போருக்குமான வித்தியாசத்தை இந்த காட்சிகளை கொண்டு நாம் உணரலாம். இப்பொழுது ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற சூரன்போர் காட்சிகள் எமது நேர் நேரம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகின்றன. இன்றைய தினம் ஒரு முக்கியமான, மிகவும் உன்னதமான ஒரு தினம். முருகப்பெருமானுடைய கந்தசட்டி பெருவிழாவினுடைய சட்டி தினமாகிய முருகப்பெருமான் சூரன் முதலாகிய அசுரர்களை வதம் செய்த தினம் இன்றைய தினம். இந்த சூரசம்ஹார பெருவிழாவானது நமது ஆலயத்திலே மிகவும் வெகு விமர்சையாக சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இந்த சூரசம்ஹாரம் என்றால் என்ன, இந்த சூரசம்ஹாரத்தினாலே நாங்கள் என்ன பலன்களை அடைகிறோம், இதனுடைய தத்துவங்களை பற்றி சற்று சிந்திக்கலாம் என்று யோசிக்கின்றோம். பண்டைய எங்களுடைய புராணங்கள் இதிகாசங்களிலே எல்லாம் கூறப்பட்ட கதைகள், புராணங்கள் என்று சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் புராதனமாக நடைபெற்றது என்று பொருள்படும். அதிலே மிகவும் முக்கியமான புராணமாக கந்த புராணம் சொல்லப்படுகின்றது. இறைவன் இந்த சமயத்தின் முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமான் பார்வதியோடு கைலாசத்திலே வீற்றிருக்கின்ற பொழுது தேவர்கள் அசுரர்கள் என்று நல்ல குணம் படைத்தவர்களும் தீய குணம் படைத்தவர்களும் இரு பகுதியினர்களாக வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக காலம் காலமாக
இறைவன் அவதாரம் எடுத்து பூமியிலே வந்து செயற்கரிய அற்புதங்களை செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே சூரவன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் ஆகிய அசுரர்களை அழிப்பதற்காக இந்த மூன்று அசுரர்களும் அவர்களுடைய சேனைகளும் மிகவும் கடுந்தவம் புரிந்து பிரம்மாவிடம் சாகா வரங்களையும், அப்படி சாவதாக இருந்தால் இறைவன் ஒருவனால் மட்டும்தான் தமக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டதின் பயனாக, அந்த வரத்தின் பலனாக ஆணவம் கொண்டு மூ உலகங்களையும் அடக்கி ஆண்டு வந்தார்கள். அதனாலே தேவர்களையும் மற்றும் மானிடர்களையும் துன்பப்படுத்தினார்கள். இந்த துன்பம் தாங்க முடியாமல் தேவர்களும் மானிடர்களும் இன்னும் நல்லவர்கள் எல்லோரும் சேர்ந்து இறைவனிடம் முறையிட, இறைவனுடைய ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற ஐந்து முகங்களிலுமிருந்து அம்பிகையினுடைய அதோமுகமாகிய அம்பிகையினுடைய ஆறாவது முகத்திலிருந்தும் ஆறு தீப்பொறிகள் தோன்றி, அந்த ஆறு தீப்பொறிகளும் சரவண போகையிலே ஆறு குழந்தைகளாக அவதரித்து கார்த்திகை பெண்களினாலே அந்த ஆறு குழந்தைகளும் வளர்க்கப்பட்டு, அந்த ஆறு குழந்தைகளையும் உமாதேவியார் ஒன்றாக அணைக்கின்ற பொழுது முருகப்பெருமானாக, சண்முகப்பெருமானாக அவதரித்து தேவர்களுடைய துணை கொண்டு எல்லா தெய்வ முகூர்த்தங்களும் முருகப்பெருமானுக்கு தங்களுடைய சக்திகளை வழங்க, பிரதானமாக உமாதேவியாராகிய அம்பிகையானவள் தனது சக்தி வேலாயுதத்தை முருகப்பெருமானுக்கு வழங்க, அந்த சக்தி வேலாயுதத்தை கொண்டு ஐப்பசி மாதத்திலே வருகின்ற பிரதமை முதல் கொண்டு சஷ்டியீராக உள்ள ஆறு தினங்களிலேயும் முருகப்பெருமான் சூரபத்மனுடன் திருச்செந்தூர் என்கின்ற இந்தியாவிலே இருக்கக்கூடிய பதியிலே சூரசம்ஹாரம் செய்ததாக கந்தபுராண வரலாறு. அந்த சூரபத்மன் மிகவும் வலிமை பொருந்திய ஒரு வீரனாகவும், அவனுடைய சகோதரர்களாகிய கஜமுகாசுரனும் சிங்கமுகாசுரனும் மிகவும் பலம் பொருந்தியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுடன் முருகப்பெருமானும் வீரபாகு முதலாகிய 11 வீரர்களுமாக தேவகணங்களுமாக சேர்ந்து அவர்களை வதம் செய்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு இறைவன் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதாக இந்த சூரசம்ஹார கதை அமைகின்றது. இது கந்தபுராணத்திலே வரக்கூடிய கதையாக இருக்கின்றபடியால் இதனை ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஐப்பதி மாதத்திலே வருகின்ற பிரதமை முதல் கொண்டு சஷ்டியீராக உள்ள ஆறு தினங்களும் அடியவர்கள் அனைவரும் விரதமாகவும் உபவாசமாகவும் இருந்து இந்த விரதத்தை அனுசரித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து தேவராஜரால் பாடப்பட்ட கந்தசட்டி கவச பாராயணத்தையும் செய்து முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் குடிகொண்டிருக்கின்றாரோ அந்த ஆலயங்களிலே எல்லாம் முருகப்பெருமானுக்கு விசேடமான சகலவிதமான திரவியாபிஷேகங்கள், விசேடமான வகையிலே உபசார பூஜைகள், உற்சவங்கள், திருவிழாக்கள், ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய திருவருளினாலே வாழ்விலே சகல செல்வங்களும் குழந்தை பாக்கியங்களும் பெறுவதாக நமது சாஸ்திரங்கள் ஐதீகமாக கூறுகின்றன.